திமுக தலைவரும் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான மு க ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுடன் கிறிஸ்துமஸ் விழாவை இன்று கொண்டாடினார். பெரியார் நகர் திருவள்ளுவர் திருமண மண்டபத்தில் இன்று நடந்த இந்த விழாவில் கேக் வெட்டிய மு க ஸ்டாலின் அதனை தொகுதி மக்களுக்கு வழங்கினார். பின்னர் 1000 பேருக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினார். பிஜேபி அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் 5 பேர் மாநிலங்களில் இருக்கிறார்கள். 5 பேரும் அதை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கிறோம். அதேபோல இன்னும் சில கட்சிகள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், அதேபோல இன்னும் பல கட்சிகள் அதை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய மாநிலங்கள் உறுப்பினர்கள் 11 பேர். அந்த அதிமுகவுடன் இன்றைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர் ஒருவர். ஆக 12 பேர். 12 பேரும் திமுகவை போல எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தால் இந்த சட்டத்தை அப்பொழுதே நாம் முடிவெடுத்திருக்க முடியும். ஆனால் என்ன செஞ்சாங்க, ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்கிறார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா ஆதரிச்சு ஓட்டு போட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியாவே பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது. கலவரங்கள் நடந்து கொண்டிருக்காங்க. இந்த கலவரத்துக்கு காரணம் இந்தியா தீப்பற்றி எரிவதற்கு காரணம் உறுப்பினர்கள் தான் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுடைய உறுப்பினர்கள் தான் காரணம். ஆக இன்றைக்கு பல கலவரங்கள், பல போராட்டங்கள், மறியல் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் என்று உச்சவை போராட்டம் என்று தொடர்ந்து தமிழ்நாடு இல்ல இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் 21 தேதி சென்னையில ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். திமுக மட்டுமல்ல, திமுகவோடு இணைந்திருக்கக்கூடிய தோழமை கொண்டிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து அந்த பேரணியை, மிகப்பெரிய பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று நானே வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், அரசியலை மறந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், பொதுநல அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஆக அந்த போராட்டம் நடைபெறும் இருக்கிறது. ஆக அதற்கும் இந்த மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்தை மிக விரைவில் ஏற்கனவே திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளோடு தான் கலந்து பேசி முடிவெடுத்து இதை அறிவித்திருக்கிறோம். ஆக அடுத்த கட்ட கட்சிகளை மறந்து எல்லா கட்சிகளையும் அழைக்க போறோம். எல்லாரையும் அழைக்க போறோம். யார் யார் வருகிறார்களோ அவர் அத்தனை பேர் வாருங்கள் என்று எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் இதுவரை தமிழகமே கண்டி சந்தித்திருக்காத வகையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம்.